உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சது, பக்கவா அவருடைய எல்லா டாக்குமெண்ட் பக்கவா இருக்கு. ஆனா ஜசீரா அரசு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவருடைய ஸ்டாம்பிங்கை செக் பண்ணிருக்காங்க. அவருடைய ஸ்டாம்பிங் வந்து பழைய ஸ்டாம்பிங், அதாவது ஏற்கனவே ஒரு முறை விசா வந்து ஸ்டாம்பிங் நடந்திருக்கு, இப்ப மறுபடியும் புது விசா ஒன்று வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பாம்பேல இருக்க இந்த எம்பசி இருக்கு பாத்தீங்கன்னா, டெல்லி பாம்பேல இருக்குல்ல, அதாவது குவைத் எம்பசி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது தேவை கிடையாது, பழைய ஸ்டாம்பிங்கே போதும், உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அதே ஸ்டாம்பிங்கோட தான் உள்ள போயிருக்காங்க. உள்ள போன உடனே ஜெசி அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது இல்ல இது சரிபட்டு வராது, புது ஸ்டாம்பிங் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்பசியோட கான்டாக்ட் பண்ணிட்டு ரொம்ப பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் உள்ள விட்டுட்டாங்க. அல்ஹம்துலில்லா, அது கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் நானே பண்ணேன். அல்ஹம்துலில்லா, எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தி, இப்ப உள்ள போயிட்டாருல, எனக்கு வந்து ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கு அல்ஹம்துலில்லா. அதனால நீங்க வரும்போது பயப்படாம வாங்க, ஏன்னா உங்களின் ஒருவன், அது வந்து நான் பேச்சு மட்டும் சொல்ல மனசார சொல்றேன், உங்களை பிளைட் ஏத்தி விடுற வரைக்கும் அது என்னுடைய பொறுப்புங்க. அல்ஹம்துலில்லா, நேத்து காலையில வீடியோ கூட சொல்லியிருப்பேன், 1600 பேரை நம்ம அமைச்சிருக்கோம். இதே போலதாங்க, ஏதாவது பிரச்சனையில வெளியில வந்துட்டா முடிஞ்ச வரைக்கும் அவங்களை உள்ள அனுப்பதான் பார்ப்போம். அல்ஹம்துலில்லா, இது வரைக்கும் நம்ம அதுல வந்து வெற்றி தான் கிடைச்சிருக்கு, யாரும் வெளியில வரல, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்ஷால்லா நீங்க வாங்க. நம்மளுடைய லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் பாத்தீங்கன்னா பிரின்ஸ் லாட்ஜ் இருக்கு. சின்ன ஒரு சந்து தாங்க, அந்த சந்து திரும்பினாலே வந்து ஜனதா தட்டர் வரும், அது பக்கத்துல இருக்கு பிரின்ஸ் லாட்ஜ். நடந்தே வந்துடலாம், ஆட்டோல வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஆட்டோல போனீங்கன்னா 100 ரூபாய் அப்படி இப்படி கேட்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இறங்கின உடனே ஒரு பேக் எடுத்து அப்படியே திரும்பிடுங்க. என் தம்பி இங்கதான் இருக்காப்புல, பிரின்ஸ் லாட்ஜ் ரூம் நம்பர் 22 அதுலதான் இருப்பாரு. நீங்க எப்ப வந்தாலும் கான்டாக்ட் பண்ணலாம், 24 hours நீங்க எப்ப வந்தாலும் என்ன என் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணுங்க, தம்பி நம்பரையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா நாங்க வந்து ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அலமதுல உங்களுடைய ஆதரவுல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஷால்லா அல்லா வந்து அலமதுல பறக்க தராங்க. அலமதுல்லா அதான் அதான் சொல்லுவாங்களே, நம்ம என்னதான் பண்ணாலும் ஆண்டவன் கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அலமதுல்லா நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்க. இங்க வந்து அதாவது இந்தியாவில வந்து ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும் ஒரு எண்ணத்தோட வந்தேன். அலமதுல்லா அல்லா பாத்தீங்கன்னா ஒரு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சிருக்கு, அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். இன்ஷால்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க. காலையில ஒரு முக்கியமான தகவலை சந்திப்போம். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு இன்னைக்கு ஜசீரா ஏர்வேஸில் வராரு. போர்டிங் போனோடனே அவருடைய ஸ்டாம்பிங் ஏதோ பழைய ஸ்டாம்பிங்கன்றதுனால அக்செப்ட் பண்ணலை. உடனே அவருக்கு பேச தெரியல, புதுசாக வரக்கூடியவர் அவர், என்ன பண்ணுறன்ட்டு ஃபோன் பண்ணார். உடனே நான் வந்து ஜியா பாய்க்கு தான் ஃபோன் பண்ணேன். ஜியாபாய் ஃபோன் பண்ணோடனே இமீடியட்லி அவர் என்னன்ட்டு அவருடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசி எல்லாமே அவருக்கு அந்த பேப்பர்ஸ் எதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணி அனுப்பி வச்சார். அதேமாரி போயிட்டு திரும்பி போர்டிங் போட்டு அப்புறம் போர்டிங்கில் அப்புறம் இமிக்ரேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அதை பழைய ஸ்டாம்பிங்கில் அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வெயிட்டிங் ஹாலில் இருக்கிறாராம். அதனால் ஒரு பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு புதுசாக வரவங்க, ஒரு பதட்டம், ஒரு தெரியாத விஷயங்கள், ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது உடனடியாக நம்ம ஜியாபாய் வந்து கான்டாக்ட் பண்ணாக்கா அவர் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணித்தர அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு இரவு நேரத்தில் கூட பார்க்காம மற்ற யாரும் வர்றது கஷ்டம்தானே, அப்படி இரவு நேரம் இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணாங்க, உடனடியாக வந்து உதவி செஞ்சார். ரொம்ப மனசு சந்தோஷமாக, ஏன்னா கிளவெல்லாம் இல்லையா, அவனுக்கு ஸ்டாம்பிங் ஆகலையா, வருவானோ வரமாட்டானோ, என்னாதி ஏதாச்சும் இவ்வளோ செலவு பண்ணி அப்படின்ட்டு கிளர் வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோனு போட்டு அவர் வேற ஒரே தொல்லை கொடுத்துட்டு இருந்தார். அல்ஹம்துலில்லா ஜியாபாய் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம் ஜியாபாய். இன்ஷால்லா இதேமாரி வரக்கூடிய சகோல் யார் இருந்தாலும் அவருடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லா டாக்குமெண்ட்ஸு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க. நல்ல சர்வீஸ் கொடுக்குறாரு செய்கிறாரு, வரக்கூடியவங்களும் அந்தமாரி பார்த்து செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம், ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா கூட நமக்கு தான் நஷ்டம் இல்லைங்களா. அதனால் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ அவருக்கு போகணும்னு நினச்சேன், அதனால் நானாக பேசி போடுறேன். ரொம்ப சந்தோஷம் ஜசாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும்.